நான் வந்து அப்சர்வ் பண்ணிருக்கேன் உன்னால எதுவுமே எங்களை பண்ண முடியாது ஆனா அதுக்குள்ள அவளும் இன்னொரு அட்டாக்க போட அந்த ஷீல்ட அப்படியே உடைஞ்சிது அதுக்குள்ளயும் நிறைய ஹெல்ப் இருக்கு இதை பார்த்து அவங்களும் தேர்ச்சினு ஓடுறாங்க ஆனா அதுக்குள்ளேயே அவங்களும் யாரோ போட்டு தள்ளிடுறாங்க யாராதுன்னு பார்த்தா இஃபிமியா தான் இந்த சைடு ஷியானதா காட்டுறாங்க அவளும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கா இந்த மாதிரி நீங்க என்னோட கேம் ஜோன்ல இருக்கீங்க அதாவது நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க அடிச்சு என்ன சாவணும் அப்படி யாரு லாஸ்டா மிஞ்சிருக்காங்களோ அவங்க தான் ஒரு வின்னரு இதெல்லாம் கேட்டு இருக்க பசங்களும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க என்னது நாங்க எங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கணுமா நீங்க வந்து என்ன சொல்றீங்க ஆனா அதுக்குள்ள வந்து சொல்றான் இந்த மாதிரி நீ அப்படி சொல்றனா அப்ப நான் உன்னையே ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளிடுறேன் இதுக்கான பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்காது இதை பார்த்து இருக்க ஷியோனா சொல்றான் இந்த மாதிரி ஏன் கிட்டலாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணத நீ அதுக்கு பதில் எங்க இருக்க ஆளுங்களையாச்சும் கொள்ளலாம் அப்பனா நீ என்ன சொல்ற இந்த மாதிரி உன்னோட கிஃப்ட் வந்து உன் மேல ஒர்க் ஆகாதுன்னு சொல்றியா அப்படி இல்லாம இல்ல இந்த மாதிரி ஒர்க் ஆகும் இருந்தாலும் உன்னால எதுவுமே என்ன பண்ண முடியாது நீ என் மேல ஏதாச்சும் பண்றதுக்கு நீ இங்க இருக்க ஆளுங்க மேல ஏதாச்சும் பண்ணலாம் ஆனா இதெல்லாம் கேட்காம அவனும் அங்க அவனோட பவர் யூஸ் பண்றான் செத்துரு இப்படி நான் அவனும் அங்க பவர் யூஸ் பண்ண இன்னாதான் இவன் யூஸ் பண்ணாலும் ஷியோன் வந்து அங்க சாவுற மாதிரியே முடியல சியோன் வந்து அந்த பவர்ல இருந்து அப்படியே தப்பிச்சிடறா இதை பார்த்து டெத்து கார்ட் பவர் இருக்கவனும் ரொம்பவும் ஆச்சரியமாயிடறான் உன்னால எப்படி இத பண்ண முடியுது அப்படின்னா உன் மேல ஒர்க் ஆகலையா என்ன ஆனா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி என் மேல ஒர்க் ஆச்சு இருந்தாலும் நான் மில்லி செகண்ட்ல நான் திரும்ப உயிரோட வந்துட்டேன் நீ என்னதான் திரும்ப திரும்ப உன்னோட பவர் யூஸ் பண்ணாலும் எனக்கு ஒன்னும் ஆகாது நான் திரும்ப திரும்பவும் ரெக்கவர் ஆகினே தான் அவனும் அங்க சாவு 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 அப்படின்னு பயங்கரமா அவனோட பவர் யூஸ் பண்ணிருக்கான் ஆனா ஒரு கட்டத்துல சியோனும் வெறுப்பாயி ஒரே ஒரு பிங்கர் வச்சுதான் அங்க தாக்குறா இதனால பாய் புள்ளியோட மண்டியோட துண்டா சதது இப்போ வந்து இங்க யாருக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம் டைம் இல்ல இந்த மாதிரி உங்களோட டைம் ஆரம்பிச்சிச்சு சண்டை போடுங்க இதை கேட்ட பசங்களும் அவங்க பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு டோமாவும் ஒரு சைடா போயின் இருக்கா அவளுக்கும் யோகி எங்க போனானே தெரியல இப்படி இவ்வளவு யோசனை இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கத்தின வராங்க பிரச்சனை பிரச்சனைன்னு இவ்வளவு இங்க கேக்குறா இந்த சைடு நம்ம யோகி ஏதாவது காட்டுறாங்க அவனும் வானத்துல இருந்து விழுந்து நிற்கான் இவன் விழும்போது சில பல விஷயமும் இவனுக்கு பாஸ்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது அதுல அவங்களும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நீ தான் டிசைட் பண்ணணும் நீ வந்து இன்னவா மாறணும்னு அதுவும் இல்லாம உனக்கான ரூல்ஸ நீதான் உருவாக்கணும் நீ வந்து எந்த மாதிரி நினைக்கிறியோ அதே மாதிரி தான் ஆகுவ இதெல்லாம் இவனும் யோசிச்சு பாக்குறான் யோசிச்சு பாத்துட்டு சொல்றான் இந்த மாதிரி அப்பனா நான் வந்து என்னோட ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணனா நான் வந்து இங்க சாவ விரும்பல அதுக்கு மேல இந்த பையனை வரை நான் காப்பாத்தணும் இப்படி சொல்லிட்டு அவன அவனோட பவர் யூஸ் பண்றான் அங்க இருக்க மொமெண்டம் அதாவது அந்த கிராவிட்டியை அப்படியே கொண்டுறான் இதனால அவனும் ஈஸியாவே அங்க தரையை இறங்கிடுறான் இதுதான் செவன்த் ஃப்ளோர்னு நினைக்கிறேன் இந்த சைடு அந்த குண்டனோட சீனை தான் காட்டுறாங்க அவனும் அங்க அந்த சாவியை யூஸ் பண்ண இதனால அந்த சீல உடைஞ்சது இதை பாக்குற அவனுக்கும் அவ்வளவு ஆச்சரியம் ஏதாச்சும் மாறிச்சா என்ன இந்த சைடு அந்த மானா பொண்ணு சொல்றா இந்த மாதிரி நான் சீல இருந்து விடுதலை ஆயிட்டேன் ஏதோ என்னோட பிரதரே இங்க இருந்து போன்னு சொல்ற மாதிரி எனக்கு இருக்கு இதெல்லாம் கேட்டு இருக்க குண்டனும் சொல்றான் இந்த மாதிரி அப்பனா நாங்க வந்து இங்கில இருந்து போலாமா உங்களோட வேலை தான் முடிஞ்சிச்சுல நீ வந்து இங்கில இருந்து போலாம் ஏன்னா உன்ன மாதிரி ஆளுங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது அதுக்கும் மேல நான் வந்து என்னோட மைண்டை மாத்துறதுக்குள்ளே நீ வந்து இங்கிலிருந்து ஓடி போயிடு இதை கேட்கிற குண்டனும் அந்த பொண்ணை பார்த்து சொல்றான் இந்த மாதிரி லூட் மாஸ்டர் நம்ம வந்து இங்கில இருந்து போலாமா ஆனா இவங்களும் அவங்கள இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு பார்த்தா அந்த குண்டனுக்கும் ஒரு மாதிரி இருக்கு நடக்க ரொம்பவும் கஷ்டமா இருக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கீழே நோட்டீஸ் பண்றாங்க இந்த மாதிரி கோல கோலன்னு ஏதோ ஒண்ணு வந்து இப்பதான் அவளே சொல்றான் இந்த மாதிரி இது வந்து மானாவோட பாடி எக்ஸ்பேண்ட் ஆகுது அவங்க வந்து ஒரு நியூ

இந்த மாதிரி நீங்கள் யோகியை சந்திச்சிருக்கியா நம்ம அவங்கள சந்திக்க தான் போகிறோம் ஆனால் கேப்பிட்டலில் அவங்க வந்து இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியல இப்படி இவங்களும் பேசினு இருக்கேன் இந்த சைடு யோகிரியோ அங்கே ஃபோன் பேசினு இருக்கான் அதுவும் மொகை மொக்க கேட்ட இந்த மாதிரி அவன் செவன்த்து ஃப்ளோரில் இருக்கான்ல இந்த விஷயம் எல்லாத்தையும் அவன் சொல்லி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் எனக்கு வந்து கால் பண்ணு இப்படி ஒன்று சொல்லிருக்க அங்கே எவனோ ஒருத்தன் பயங்கரமாக கத்தின்னு வரான் யார் ராஜுன்னு பார்த்தா அந்த குண்டை தான் அவன் பின்னாடி ஒரு ஜெல்லி மாஸ்டரோ தோறத்தின்னு வந்தேன் இந்த மாதிரி இது வந்து எதுக்கு என்ன துறத்தினு இருக்க எனக்கு ஒன்றுமே புரியல இப்படி நீ இவனும் கத்தினு வரான் அப்போ முன்னாடியே இவன் யோகியை பார்க்குறான் அட நீயா என்னை வந்து மன்னிச்சிருப்பா

விழுந்து தான் விழுந்தனா அதுக்கும் சில பல ஷார்ட் கட் இருக்கு இங்கிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த செவன்த் ஃபுளோர்ல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணும் அதாவது நீ எனக்கு ப்ரொடெக்ஷன் தரணும் சரி ஓகே இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண அது போது எனக்கு நான் ஏன் பின்னாடி வா நான் வழிய காட்டுறேன் ஆனா அதுக்குள்ளேயே யோகரியா கூப்பிடுறான் இந்த மாதிரி இங்க ஒருத்தன் பாத்து நடக்கல இவனு நீ வந்து தூக்கி நோண்ணும்பா எனது நான் தூக்கி நோண்ணுமா சரி சரி தூக்கி வந்து தொலைறேன் இந்த சைடு ஒரு பொண்ணு கன் எத்தனை போய் இருக்கு இவளும் ஒரு ரூமுக்கு போக மேலே ஒருத்தன் புக்ல இதெல்லாம் சொல்லிருக்கான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து கண்ணாடி போட்டு கண் எத்தனை வரும் அவ வந்து உன் மேலே நிறையவே ஹோல்ஸ் போட்டுருவா இதை பார்க்குற ஆவணும் அங்கே அழிச்சிட்டு ஃபியூச்சரை அப்படியே மாத்திரான் இந்த மாதிரி இந்த பொண்ணு முன்னாடி இன்னொரு ஒரு டோர் இருக்குல்ல அதுலேருந்து அயக்கா வந்து வெளில வரணும்னு இதே மாதிரி இங்கேயும் நடக்குது இந்த சைடு டோமாவும் அங்கே பேசி நடக்கா ஆமாம் யோகிரி வந்து எங்கே தான் இருக்கான் அவனை பற்றி எனக்கு கவலையாக இருக்குது அதை பற்றிலாம் நீ கவலைப்படாது அந்த பையன் வந்து செவன்த் ஃப்ளோரில் விழுந்துட்டான் அப்படின்னா அவன் எப்படி வருவான் அது எனக்கும் தெரியலப்பா ஆனால் அவன் வந்து வந்துருவான் தான் சொன்னான் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து இங்கே சேஃபாக இருக்கலாம் ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து நம்மளுக்குள்ளெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலை ஸோ அதனால யாராலையும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது நம்ம வந்து இங்கே மறைஞ்சிருக்கலாம் ஆனால் மற்றவங்களை நினச்சா தான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு ஆனா அதுக்குள்ள அங்க பார்த்தா சண்டை போடுற மாதிரி சவுண்ட் கேக்குது இது நிலைய அவ்வளவு பாக்க ஆரம்பிக்க இப்பதான் அவளுக்கு கேக்குறா ஆமா இவங்க வந்து அதுக்குள்ளேயே இதுக்கு ஈஸியாவே சண்டை போற ஆரம்பிக்கிறாங்க சொல்ல அந்த சிஸ்டம் வந்து கைட் பண்ணு நினைக்கிறேன் இவங்களை வந்து ரொம்பவும் ஆக்ரோஷமா சண்டை போடணும்னு அப்பனா என்ன அர்த்தம் நீ சொல்றதுக்கு அதாவது இவங்க வந்து கடைசி வரைக்கும் சண்டை போடுவாங்க ஒரே ஒருத்தங்க தான் மிச்சம் இருப்பாங்க அது வரைக்கும் இந்த சைடு யோகரியும் ஒரு லிப்ட் கிட்ட வந்துடுறான் அந்த குண்டர்னு சொல்றான் நீங்க வந்து சிக்ஸ்த் ஃபுளோருக்கு தானே போனோம் இந்த லிப்ட்ல இருந்து இறங்குங்க டேரக்டா சிக்ஸ்த் ஃபுளோருக்கே போயிடுவீங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு போகணும் அதனால நான் இங்கிலிருந்து போறேன் அது எப்படி போக முடியும் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து எந்த விதமான ரூட்டும் தெரியாது அதனால நீ வந்து எங்க கூட தான் வர அட இது என்ன கொடுமை இந்த சைடு அந்த புக்கில் ஃப்யூச்சர் எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுவான்ல அவனும் ஒரு ரூமுக்கு வரான் அப்புறம் தான் அந்த டைரி வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸும் கேட்குது இந்த மாதிரி இவன் வந்து இந்த டோரை திறக்க ட்ரை பண்ணுவான் இருந்தாலும் இது கொஞ்சம் பக் ஆகும் இதனால இவன் வந்து அந்த டோரை திறக்காமலேயே அப்படியே போக ஆரம்பிப்பான் அப்புறம் இங்க இன்னொரு ஒரு மூணு பேர் வருவாங்க அது யாருன்னா யோகிரியும் அந்த குண்டனும் டேவிடும் தான் இது கேட்கற இவனுக்கும் ஆர்வம் இது ஆஹ் இவங்க வந்து தான் வராங்களா இவங்கள போட்டு தள்ள வேண்டியது தான் ஒரே நேரத்துல இவங்க வரும்போது சீலிங் வந்து இவங்க மண்டையில எழுந்து இவங்க இழந்து போயிடுவாங்க ஆனா இவன் எழுதுனது ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு இவன் வந்து இழந்துருவான் அப்படின்னு அங்க எழுதுது இப்படி நடக்க கூடாது நான் வந்து திரும்ப மாத்திரும் இப்படின்னு திரும்பவும் அதை மாத்திரம் இருந்தாலும் நீ தான் செத்து போவ அப்படின்னு அங்க திரும்ப வந்து இதை பார்க்கற இவனுக்கு அங்க ஒண்ணும் புரியல இந்த மாதிரி இது வந்து எப்படி நடக்குது ஏன்னா நான் ஸ்ட்ராங்கஸ்ட் பவர் ஹோல்டர் இப்போ ஆனா அங்க திரும்ப திரும்ப நீ வந்து செத்துருவ செத்துருவ செத்துருவன்னு அங்க எழுது இதை பார்த்து இவனும் ரொம்ப கடுப்பாயிட்டு அது கிழிச்சு தூக்கி போடுறான் இருந்தாலும் அதுல த எண்டுன்னு வர இவன் ரொம்பவும் பயந்து போயிடறான் அந்த நேரத்துல தான் அங்க லிப்டம் திறக்குது யோகிரியும் அந்த ரெண்டு பேரும் வராங்க யோகிரி வந்த செகண்ட் செத்து போ அப்படின்னு சொன்னேன் அவனும் செத்து போயிடறான் இதை பாக்குற குண்டனும் அங்க ரொம்ப கோமாயிடறான் ஹே அவன் வந்து நம்மளோட கிளாஸ்மேட் நீ வந்து எதுக்கு இப்படி பண்ற இப்பதான் கிரியேட் பண்ணுவேன் என்ன அவன் வந்து நம்மள கொல்லணும் தான் நான் சாவடிச்சேன் அதுக்குள்ள இவனுக்கும் கால் வந்து இதனால இவனும் ஆன்சர் பண்ணிருக்கான் ஹே இவனுக்கு வந்து இந்த டைம்ல கால் பேசணும் தான் இருக்கா அதுவும் ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணி நார்மலா கால் இருக்க அதுக்குள்ளே இவனுக்கும் சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வர இவனும் பாக்குறான் சேஜ் கேண்டிடேட் நீங்க வந்து அந்த ஏரியாக்குள்ள வந்திருக்கீங்க இதை பார்த்து இவனுக்கும் ஒன்றும் புரியல அப்புறம் தான் நம்ம யோகிரியே சொல்றான் இந்த மாதிரி நீ சேஜ் கேண்டிடேட் குள்ள வந்துட்ட நீ வந்து இதை விட்டு வெளில நீ வந்து செத்துருவேன் அதாவது சியான் வந்து உன்னை போட்டு தாழ்வாங்க இதை பார்த்தா அவனும் ரொம்ப பயந்து போயிடறான் இந்த சைடு இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க அவளும் அங்க பத்துக்கு நீ யோசிச்சு இருக்க அங்க ரெண்டு பூனியை பூனியும் கிட்ட பேசினிருக்க நீ வந்து என்ன பண்ணிருக்க இந்த மாதிரி இப்படியே பாத்துன்னு வெட்டியா உன்னோட வேலையை வந்து கழிக்கலான்னு பாக்குறியா என்ன சியான் நீ வந்து எதுவும் பண்ண மாட்டியா அது நான் அப்புறமா பாத்துக்கிறேன் இப்ப இவ்வளவு சொல்றேன் அங்க பார்த்தா இவளுக்கு சவுண்டு கேக்குது ஆமா இவன் வந்து இங்க என்ன பண்ணிருக்கான் அவங்களும் பேசுறாங்க நான் வந்து கம்ஃபர்டபுளா இல்ல நம்ம வந்து இதை பண்ணி ஆகணுமா என்ன அவ தூங்கினு இருக்கா இந்த மாதிரி டைம்ல நம்ம கில் பண்ணும் நம்ம வந்து பண்ணனும் இப்படின்னு சொல்ல அங்க இருக்க பெட்டோ மஞ்சு போயிடுது மேலேயும் ஒரு பெரிய ஸ்டோன் விழுந்தது இதுக்கப்புறம் வெளியில இருக்க சீனை காட்டுறாங்க வெளியில அவங்க நின்று இருக்கும் போது திடீர்னு இவ்வளவு டெலிபட்டா எங்க வரா நீ வந்து எப்படி உயிரிட இருக்க எப்படி இங்க வந்த அதுவா நான் வந்து டெலிபட்டேஷன் ஸ்கில் யூஸ் பண்ணேன் ஆனா நீ வந்து எங்க கிட்ட வேற ஏதோ சொன்ன இந்த மாதிரி செயின்ட்ல ஸ்கில் வண்டிதான் இருக்குன்னு ஆமா நான் வந்து போய் சொல்லிட்டேன்பா ஆனா அதுக்குள்ள பக்கத்துல இருக்கவனும் அவங்க லாவா அட்டாக்க பண்ண இருந்தாலும் அவளுக்கு வந்து எதுவுமே ஆகல நீ வந்து எப்படி இதை பண்ற உனக்கு ஏன் எதுவுமே ஆகல எனக்கு வந்து ஒண்ணுமே ஆகாதுப்பா நீங்க பண்ற அட்டாக் எதுவுமே மேல ஒர்க் ஆகாது இது பார்த்தவங்களும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க இந்த பயம் இதை தான் நான் வந்து பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா உங்களுக்கு மாதிரி ஓவர் கான்பிடென்டான பவர்ஃபுல்லான பீப்புள் முன்னாடி ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான பீப்புள் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தேன் சரி உங்களோட டேர்ன் முடிஞ்சது என்னோட டர்ன் செயின்ட் ரெஸ்பான்ஸ் இப்படின்னு ஒரு பஞ்ச விட அது ஏதோ நார்மலாக தான் இருக்கு ஆனால் பட்டத்தை சிக்கிட்டு அவன் மஞ்சு போயிடுறான் இதெல்லாம் உனக்கு எப்படி பண்ண முடியுது இந்த பவர்லாம் எப்படி கிடைச்சது அதுவா அது வந்து ஒரு பெரிய கதை இந்த மாதிரி நான் ஸ்கூலுக்கு ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி நான் ரோட்டில் நடந்து போயிருந்தேன் அப்போ பார்த்தா ரெண்டு பூனைங்க அங்கே சண்டை போட்டு இருந்தது அதையும் நான் பார்த்து நடக்கும்போது அதுங்க ரெண்டுக்குள்ள பயங்கரமாக அட்டாக் பண்ணிச்சா அதுக்கு நடுவில் நான் வந்தேன்னா இதனால நான் வந்து அங்கேயே செத்து போயிட்டேன் இது பார்த்து அந்த பூனைங்களை

இதனாலேயே இவ்ளோ அவங்க இருக்க எத்துக்கு டேலி போட்டாயிடறா ஏய் நீ வந்து இங்கேயும் வந்துட்டியா அதுவும் இந்த காஸ்டியூம்ல இருக்க இதையும் அவள் பாத்தான அங்க பக்கத்துல நம்ம யோகியா இருக்கானா இதை பார்த்து அவளும் கேக்குற ஆமா நீ யாரு ஆமா நீ வந்து எங்களை என்ன கொள்ளலான வந்திருக்கிய என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வந்து அட்டாக் பண்ண போறேன் செய்யல ஸ்பான்ச் அப்படின்னு இவளவு அட்டாக் பண்ண அதுக்குள்ள இவனும் அவனுடைய எல்போ அட்டாக் பண்ணிடறான் ஏய் நீ வந்து என்ன பண்ணிருக்க அப்படின்னு குண்டு நான் கத்த அது ஒண்ணும் இல்லப்பா இந்த மாதிரி நான் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான அப்படி பண்ணேன் அதுவா இந்த மாதிரி டைரெக்டாவை கொள்ளலான்னு வரல அதனால தான் அப்படி பண்ணேன் இந்த சைடு அந்த பொண்ணும் இப்போதாங்க அந்த பூனையோட கனெக்ஷனை பாக்குறா அது பார்த்தா செத்து போயிட்டு இருக்குது இது பார்த்து அவளுக்கு ஒன்னும் புரியல அப்புறம் இருந்தா அவளுக்கு கேக்குறேன் இந்த மாதிரி உன்னால எதுவும் பண்ண முடியாதா சரி நான் பாத்துக்கிறேன் இப்படின்னு அந்த கருப்பு புனிய சொல்ல ஆனா அத்தை செகண்ட் நம்மால வந்து அந்த கருப்பு புனியை போட்டு தள்ளிடுறான் உன்ன மாதிரி ஆளுங்க அதாவது உன்ன மாதிரி டிஃப்ரெண்டான பவர் சொல்லுவாங்களோ என்னால ஈஸியாவே தோக்கடிக்க முடியும் நீங்க ஒரு மேட்ரியல் எனக்கு நீ வந்து என்ன பண்ண எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா அதுக்குள்ள குண்டன அவங்க பயமுத்த ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி உனக்கு இப்ப எந்த விதமான பவரும் இல்ல நீ வந்து இப்ப சாவ போற இதை பார்த்து அவ்வளவு பயந்து போய் அவ்வளவு அங்க பயங்கரமோட ஆரம்பிக்கிறான் இதை பாக்குற குண்டன அவங்க வந்து கத்த ஆரம்பிக்கிறான் ஏ போகாத

டோமா நீ வந்து இங்கதான் இருக்கியா யாராவது பார்த்தா மிக்கோச்சி நீ வந்து என்ன பண்ற நான் என்ன நினைச்சனா இந்த மாதிரி வெறும் உன்னால கவுண்ட் ஒண்டி தான் பண்ண முடியும் அதுதான் உன்னோட எபிலிட்டி நினைச்சேன் அது இல்லப்பா இந்த மாதிரி நீ பாக்குறேன் நேக்ரோ மென் சார் இதுதான் என்னோட எபிலிட்டி நான் வந்து மறைச்சிட்டேன் அதுக்காக என்ன மன்னிச்சிரு அது இருக்கட்டும் இந்த மாதிரி ஜோனா எங்க அது எனக்கு தெரியும் முதல்லயே ஆனா உன்ன மாதிரி என்கிட்டயும் ஒரு கார்டியன் ஸ்பிரிட் இருக்கு இவளோட பேரு தியானி இவ வந்து ஒரு ஏன்சியன் பிரின்செஸ் இதை பார்த்தா அவ்வளவு ரொம்ப ஆச்சரியமாயிடுறான் இந்த மாதிரி உன்னோடது வந்து எப்படி எவ்வளவு அழகா இருக்கலாம் அதுவும் இல்லாம பேரும் பயங்கரமா இருக்கு ஹிந்தோர்க்கு என்னோடது ஸ்டுபிட் ஏன்ஷியன்டான பேர் மாதிரி இருக்கு சரி அது இருக்கட்டும் நானும் ஒரு ஏன்ஷியன் பிரின்சஸ் தான்ப்பா இந்த மாதிரி பேர் வேணா கேவலமா இருக்கலாம் உன்னை போய் நான் இது பண்ண பாரு என்னோட தப்பு நம்ம வந்து தோத்துட்டோம் ஆல்ரெடி இல்லப்பா என்னாலயே அப்படி மாற முடியும் இருந்தாலும் அவன் அங்க கன்வென்ஸ் ஆகுற மாதிரியே இல்ல இந்த சைடு அவளும் சொல்றான் இந்த மாதிரி டீயானே இவ வந்து ரொம்ப அழகானவ அதுக்கும் மேல இவளால திங்ஸ வந்து கவுண்ட் பண்ண முடியும் ஆனா திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல அங்க இருக்க நெக்ரோமேன்சர் அது வந்து அங்க இருக்க மோக்க மோக்காவ அதுங்களோட சேர்த்துக்குது ஏன்னா நெக்ரோமேன்சர் வந்து ஒரு ஆவியோ இல்ல செத்து போன ஒரு மனுஷனியோ தான் கண்ட்ரோல் பண்ணும் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்க பயங்கரமா தாக்க

ட்ரை பண்ணிருக்காங்க இந்த மாதிரி யோகரிய முடிச்சிட்டாலே போதும் இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சிடும் இந்த சைடு இன்னொரு ஒரு பொண்ணை காட்டாங்க இது ஒரு ஐடியல் இதை சுத்தி ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க அவங்களும் இந்த பொண்ணை தாக்கலாம் ஆனா அதுக்குள்ள அவ்வளவு சியர் பவர் யூஸ் பண்ண அங்க இருக்க ஆளுங்க வந்து பிடிச்சி இவங்களுக்கு இடையில அங்க பிளாஸ்ட் ஆயிடுறாங்க இதே மாதிரி அங்க இருக்க எல்லாருமே கொள்ள ஆரம்பிக்கலாம் ஆனா அதுக்குள்ள அங்க ஸ்லைம் மாதிரி இருக்க அந்த பொருளும் திரும்ப வந்து இவ்வளவு வந்து பிடிச்சி போட்டுது இதே மாதிரி அங்க இருக்க எல்லா பசங்களையும் அந்த ஸ்லைம் மாதிரி இருக்க பொருள் வந்து எல்லாரையும் தாக்குது இருந்தாலும் அங்க இருக்க ஒத்தனும் அவனோட பவர் யூஸ் பண்ண அவன் வந்து அங்கிருந்து பந்து போயிடறான் பந்து போகும்போதே சொல்றான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க உங்களெல்லாம் என்னால காப்பாற்ற முடியாது இந்த சைடு யோகரியோட சீனைதா காட்டுறாங்க அந்த சண்டையில அந்த பொண்ணு சொல்றா இந்த மாதிரி நெக்ரோமென்சரோட சத்தியே நான் வந்து உனக்கு காட்டுறேன் இதோட சத்தியே வந்து அந்த ஸ்பிரிட்டை வெளியில எடுத்தா தான் உனால காட்ட முடியும் இதனாலியே அங்க மோகமுகாவிய வெளியில எடுத்துறா வெளியில எடுத்த செகண்டே அங்க பார்த்தா அந்த நெக்ரோமென்சர் அதர பவரை காட்ட அங்க ஒரு பெரிய மாஸ்டர் மாதிரி ஒரு உருவமும் பின்னாடி வந்து இதை பார்த்த அந்த கோஸ்டே பயந்து போயிடுது ஆனா இருந்தாலும் நம்ம யோகிரி வந்து இதுக்கெல்லாம் அசற மாதிரியே இல்ல ஆ வந்து அவனோட நார்மலான மூ யூஸ் பண்ண இதனால அந்த நெக்ரோமென்சர் உருவாக்குன அந்த உருவமும் சேர்த்து பைந்து இதெல்லாம் பார்த்த குண்டனும் பின்னாடி வந்து சொல்றான் இந்த மாதிரி நீ வந்து மரியாதை காட்டணும் டோமா ஏன்னா உன்ன யோகதி தான் காப்பாத்திருக்கான் கொஞ்சமாச்சு கிராட்டிடியூட காட்டணும் ஆனா இதை கேக்குற அவ வந்து கேக்குற ஆமா இந்த குண்டை வந்து இங்க என்ன பண்ணிருக்கான் ஓ அதை கேக்குற இந்த மாதிரி இவன் தானே என்ன அங்கல இருந்து வெளியில தான் அதனால தான் நம்ம பின்னாடி இருக்கான் இந்த சைடு அந்த ரெண்டு பேரோட சண்டையை தான் காட்டுறாங்க அவங்களும் அங்க பயங்கரமா சண்டை போடுறாங்க இருந்தாலும் அந்த கண்ணு வச்சுன்னு இருக்க அந்த பொண்ணு வந்து அங்க தோத்து போயிடா நடுவுல அந்த பொண்ணு அங்க வந்து கொல்லலான்னு இருந்தாலும் அந்த கன்ஸ்லிங்கிற அந்த பொண்ணு சொல்றா யாராச்சும் இருப்பாங்களா இந்த மாதிரி இந்த கன் யூஸ் பண்றதுக்கு ஆனா அதுக்குள்ள நடுவுல ஏதோ ஒண்ணு வந்துட்டு இந்த சைடு டோமாவோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்துறாங்க இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் அவங்க புரிஞ்சுட்டு நாங்க சண்டை போடலன்னு இதெல்லாம் பார்த்து நிற்க யோகி அங்க ஒழிஞ்சிக்கினே சொல்றான் இந்த மாதிரி எதோ ஒண்ணு நடக்க போகுது பெருசா நடக்க போகுது எல்லாருமே என் பின்னாடி ஒழிச்சிக்கோங்க இவன் சொல்லும் அவன் முன்னாடி பார்த்தா ஒரு பயங்கரமான வெடிப்பு ஏற்பாது இப்படி இங்க வெடிக்கிறதோட இங்க இந்த எபிசோட முடியுது இதுக்கப்புறம் என்ன நடந்தது அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட் தான் கடைசி எபிசோட் சோ பாக்கலாம் நம்மளால அங்க சீனா கொல்ல முடியுமா இதெல்லாம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும் சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சேனரா